ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுவையான பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு அசத்தலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் நார்மல் பிரெட் எடுத்திருக்கேங்க, மில்க் பிரெட்டு. இந்த பிரெட்டோட 4 ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதோட 4 பீஸாக ஒவ்வொரு பிரெட் துண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனேயும் ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பிரெட்டு துண்டுகள் வேகமாகவே செவந்துருங்க, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர் வந்தோடனேமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனேமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற பிரெட் துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே ஒரு 10 கருப்பு திராட்சையை இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், திராட்சையும் நல்லா உப்பி வருங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இதே நெய்யிலேயே நம்ம இந்த ஹல்வாக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 பாக்கெட் பிரெட் எடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு 10-15 பிரெட் ஸ்லைஸ் இருக்குங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் சுகருக்கு டபுள் மடங்குங்க, நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் கொதிச்சு வரட்டும். தண்ணியும் சுகரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம ஒரு 2-3 ஏலக்காய் பீஸை தட்டி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது இந்த ஹல்வா நல்லா வாசனையாக இருக்குங்க. சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதுங்க, கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கரைஞ்சோடனே கைகளால் தொட்டு பார்த்தோம்னா நல்லா பிசுபிசுன்னு இருந்தால் அதுவே கரெக்டான பதமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த பிரெட்டு துண்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போடுற பிரெட் துண்டுகளை எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப் நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு வீட்டில் இருக்கிற பிரெட்டை வச்சே 10-15 நிமிஷத்தில் ஒரு அல்வா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பிரெட்டு நல்லா சுகர் சிரப்போடு நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கசைஞ்சு வெளியே வருங்க லேசாக. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கணுங்கிறது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். பால் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆகி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துடலாங்க. நல்லா ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.